ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நைட் ரைட் போகிறோங்க. யார் கூட நாக்கி லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மனோ ஒரு புது பைக் வாங்கியிருக்கான், இங்கே ஒரு எக்ஸ்பல்ஸா அங்கேயும் ஒரு எக்ஸ்பல்ஸ், நம்ம எபன்கா. ஸோ இன்றைக்கி ரைடு எங்கே போகிறோம்னாக்கி வாந்திரி லேக் போகிறோம். வாந்திரி லேக் வந்து இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ அதான் சட்டு போட்டுட்டு சடனாக பிளான் போட்டு நாங்கள் கிளம்புறோம். டென்ஸ் டே தான், இன்றைக்கி வேறு லெவல் பண்ணுறோம். பேக்கில் பார்பிக் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு டீ அடிச்சிட்டோம், வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் ஆஸ்டின். ஹலோ சார், நான் தான் உங்கள் எப்ரோன் ட்ரென்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? பைக் இதர் உதர் வண்டிக்கு எவ்வளோ மச்சா? 1000 ரூபா போட்டுருமா ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும்? ருக்கோ பஸ் 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 டான். சரி மச்சா, 60-50 மெயின்டைன் பண்ணு. டைம் வந்து 11 மணி ஆகுது. 11 மணி அவனுக்கு டிராஃபிக் போன பாடு இல்லை, கடுப்பாக இருக்குது. ஸோ எங்கேயா ட்ரீ பேருக்கு எடுத்து கொஞ்சம் நின்றுட்டு தாங்க போகணும். அவன் டிராஃபிக் போட்டு ஆம்லெட் போல நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். ஆனால் டைம் வந்து இப்போ செம்ம டைம் ஆகிட்டுங்க, 1:17 ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் காலைல கேம்பிங் போட்டு இந்த ஃபயர் பற்ற வச்சு பாபிக்யூ பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. இன்னும் 44 கிலோமீட்டர்ஸ் போனோங்க. எப்பவும் போய் சேர போகிறோமோ தெரில. வயிறு பசிச்சு நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டோம், தூக்கணும். அவர் வச்சுக்கிற டென்ட்டை போட்டு தூங்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். காலைல எப்படி இருக்கு நம்ம அந்த இடத்த பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு அந்த இடம் தெரில, ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ வாங்க போவோம். லைட்டாக சுச்சு பிரேக் காண்டி இங்கே வந்து நின்றுட்டு இருந்தோம். இங்கே வண்டி கிண்டி பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ண? நம்ம ரூம்ல யார்கிட்ட ஃபோனில் நெட்ஒர்க் இல்லை, குளிர் வேற கிடைக்கிட்டு. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரோட்ல திடீர்னு யாராச்சும் அங்கே ஒருத்தர் நின்னானே என்ன பண்ண முடியும் நம்மளால? எவ்வளோ எனக்கு அப்பத்துலேருந்து மைண்ட்லேயே அதுதான் போயிட்டு இருக்கு. ஃபுல் ஆஃப் ரோடிங் செம்ம வேற லெவலில் இருக்கு, பயங்கர த்ரில்லாக இருக்கு. ஏ நீங்கள் முன்னாடி போங்கடா, சனியனுங்களா போங்கடா முன்னாடி. பிளடி நான்சென்ஸ். கூகுள் மேப் எல்லாம் காலை வாரி சுற்றி விட்டு காட்டுக்குள்ளே வர்றதுக்கு பண்ணி 2 ஆகிட்டு. இனிமேல் எங்கேயாவது கேம்ப் போடுறதுக்கு சேஃபான இடத்த பார்க்கணும். நான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க இடம். ஏற்ற முடியாது, திருப்பியும் எப்படி திருப்பி வர முடியாது. மச்சி அங்கே போய் பாரு, இடம் இருக்கானு. அவன் அவன் பாட்டுக்கு இறக்குறான். வேற லெவல் ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கிறேன். அப்பா மூஞ்சில அடிக்காதல்ல. செம்மையாக ஒரு இடம் பார்த்துக்கோ. மச்சிக்கோ ஆ டென்ட் போட்டுடலாங்க. ஆ வண்டி நிப்பாட்டிடலாம். ஆ ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆ கீழே பள்ளம் ஃபுல்லாக ஆ ஆனால் இறங்கி போகலாம், நடந்தான் போகணும். சில்லாக காடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டு பைக்கை பார்க் பண்ணுறோம். எபன் ஆல் சேஃப்? ஆல் குட் ஆல் குட். நான் இடம் நல்லா ஹாண்டடாக இருக்குது. ஸோ மன கேம்ப் அங்கே செட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லைட்டர் நம்ம அங்கே செட் பண்ணிட்டோம். ஃபேஷனடி இருக்குது, வைபு ஃபுல் பவர். ஃபைனலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தீயை பற்ற வச்சிட்டோம். பார்க்கலாம், பான்ஃபயர்லாம் எரிஞ்சு இப்போ நம்மளுக்கு தேவையான பார்பிக்யூக்கு கோல் ரெடி ஆகிட்டு. ஸோ அது நல்லா தீயாக இருக்குது, வீடியோகிராஃபிக்காக பாடுமே. அதனால் நம்ம வந்த அந்த கொண்டு வந்த ஐட்டமெல்லாம் உள்ள இருக்கும். இருபது இருபது செம்ம டயர்ட் ஆகிட்டுங்க. நான் ஓரளவு சந்தோஷமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்ணில் ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு தூக்கம். கண்ணெல்லாம் செத்து போச்சு. அப்பா என்னப்பா பண்ணுறேன்? கண்ணெல்லாம் செத்து போச்சு தூக்கத்தில். நாலு மணிக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வேறு, ஃப்ரைட் ரைஸ், மட்டனு, சிக்கனு, மீன். யார் கொடுத்தீங்க மனோ? தூக்கிட்டு போக மாட்டேன். சரி டென்ட்லாம் பூட்டியில பாம்பு கும்புள்ள பேர் இப்போ வராது, சத்து இருந்தா வராது. மனோ சேஃப்டி. சரி சரி நம்ம வேலையா சிக்கன் மசாலா போட்டு வச்சிருக்கான். இது வந்து கிரீன் சிக்கன், அதாவது ஹரியாலி சிக்கன் சொல்லுவாங்க. அப்படிதானே மச்சான்? பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் மச்சான். கொஞ்சம் கேப் விட்டு வை மச்சான், இல்லனா ஆகும் மச்சான். இந்த மார்னிங் எப்படி இருக்கு?
அமேசிங். மார்னிங் வந்து பார்த்தா தான் தெரியும் நீ ஆஸ்டின், ஏன்னா இங்கேருந்து அந்த ராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கீழே இருக்க அந்த ஸ்லோப், அந்த வியூலாம் மார்னிங் வேற லெவலில் தெரியும். நாங்கள் நைட்டு பைக்கை கஷ்டப்பட்டு எடுத்து வந்தது இந்த இடத்துல தான், ஆனால் கேம்ப் பண்ணது இந்த இடத்துல, வேறு லெவலில் இருக்குது. ஆஸ்டின் எப்படி இருக்க இடம்? செம்ம இடம் வச்சா, செம்ம இடம், இப்போவும் ஜில்லுன்னு இருக்கு. இடத்த பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ தெரில, அங்கே தள்ளி தெரியல, ஃபுல்லாக லேக்கு. ஸோ சன்ரைஸும் ஆகிட்டு மனம் எல்லோரும் கீழே போயிட்டான்வா. ஸோ சீரியஸாக சொல்லணும்னா அந்த வீடியோவில் நான் பெருசாக ப்ளாக் பண்ணல, ஆனால் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன், ஃபுல் டயர்டில் இருந்தேன், வந்தோடனே டென்ட் போட்டேன், படுத்து தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எந்திரிச்சோன்னு அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்க்கலாம் என்னம்மா இருக்குங்க இந்த இடம். காலையில் ஒரு 7:00 ஆகுதுன்னு சன்ரைஸ் ஆகலை, பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, நம்ம அங்கே போவோம். இவ்வளோ கீழேருந்து மேலே வர முடியாங்க. ஸோ நம்ம டென்ட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம். காலை வணக்கம் எல்லாத்துக்கும். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோங்க, சூரியன் வந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. ஸோ அந்த ரிவரில் நம்ம எங்கேயா குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும், வேறு நைட்டில் அங்கே கூட தான் நம்ம வந்தோம். பாருங்கள் எவ்வளோ ஹாண்டலாக இருக்குன்ட்டு, காலங்காத்தாலே ஒரு வண்டி வர முடியுங்க, நைட்டுத்தோ சொல்லவே தேவையில்லை. செம்ம ஸ்பூக்கியாக, செம்ம டேஞ்சராக, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்களுக்கே தெரில, இடம் சூப்பராக இருக்குது, பைக் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு அப்படி போயிட்டுருக்கோம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு காம். ஸோ ரெண்டு பேரும் 6:00 கீழே இறங்க போகிறேன்னு சொல்கிறானுவா. ஸோ ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் இருக்காங்க. சரி, இவங்க போகிறத நம்ம ரசிப்போம், நான் கொஞ்சம் சேஃபாக போகணும். ஹலோ, ஆல் தி பெஸ்ட். எஸ், எபனுக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான், இறங்கினா மண்ணு இன்னொரு வழி பார்த்துருக்காண்ணா. ஸோ அங்கே வரும். இங்கே எபி வந்து ஆல்ரெடி ட்ராக்கு போயிட்டாப்ல. ஓ ஓ, ஸோ நம்ம மனோ வந்து அங்கேருந்து வராங்க, ஆஃப் ரோடு தான் வரோம். வந்துட்டான், பரவாயில்ல. ஸோ நம்ம ஆள் இங்கே இங்கே போட்டாச்சு வண்டிய. நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல நடராஜர் ரேஸ் தாங்க, சேஃப் அண்ட் செக்யூராக போகணும். இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணலாம், நான் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இறங்கலாம். நைட்டில் இருந்து சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அந்த அழகான இடத்த பார்த்துருக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வாவ் சா பியூட்டி. இந்த மும்பை சைட்லேயும் இப்படிலாம் இடம் இருக்குன்ட்டு எனக்கே தெரியாது. ஸோ நீங்கள் மும்பைலாம் வந்தீங்கன்னாக்கி மும்பை மட்டும் சுற்றி பார்க்காதீங்க, இந்த மாதிரி இடத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்கா. நல்லா பெரிய லேக்குங்க. பசங்களை சொல்லி இங்கே கேம்பிங் போடலாம், இங்கே நல்லா தான் இருக்குது ஸ்பாட்டு, ஆனால் வெயில் தலைக்கு அடிக்குது. சாயங்காலம் வரைக்கும் இருந்தாக்கி கண்டிப்பாக இங்கே நம்ம கேம்ப் போட்டு இன்றைக்கி நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். பிளான் இருக்குது, நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரண்டே இருக்குது. எந்தளவுக்கு நடக்குன்னு தெரில, பசி யாரோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு. கீழே கடைகள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இங்கே வந்தீங்க இன்றைக்கி சாப்பாடெலாம் கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி கொண்டு வாங்க. வேறு நிறைய நெட்ஒர்க்கும் கிடைக்க முடியுங்க, நாங்கள் நெட்ஒர்க் எல்லாமே ரொம்ப தடுமாடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெட்ஒர்க் கிடைக்குது, ரொம்ப வளதலன்னு பேசாமல் பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே தூங்க போகிறேன், அதுக்கு மேலே நம்ம கேம்பை பார்ப்போம். இங்கே இருந்து தான் அங்கே மேலே ஏறி வந்தோம். எப்போ 5 இருக்கு தான் மூச்சு வாங்கிட்டு வரேன், ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஸ்டீப்பாக மலையேறதாக ஏதோ இருந்துச்சுங்க, மூச்சு செம்மையாக வாங்கிட்டு. ஸோ நம்ம பசங்க கேம்ப்பு இங்கே தான் அங்கே இருக்குது. ஸோ பார்க்கலாம் வேற லெவலில் ரெண்டு பியூட்டி நிக்கஸ்ட்டு, நம்ம வீடை கட்டிட்டோம். சாரி ரொம்ப மூச்சு வாங்குது, உடம்பு குறைக்கணும். ஃபஸ்ட்லாம் அசால்ட்டாக போயிடும், எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தூங்குங்க. வாங்க பசங்களாம் உள்ளே செட்டில் ஆகி தூங்கிட்டாங்க, நம்மளும் உள்ளேருந்து செட்டில் ஆகிடுச்சுங்க, நம்மளுக்கு வச்ச இடம் உள்ள தான். ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது, எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க, ஆஸ்டின் மட்டும் முடிச்சிருக்கேன், தூங்கு தூங்கு. ஸோ நம்ம அழகாக அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே அப்படி தூங்க வேண்டியதாங்க. குட் நைட். ஸோ கைஸ், லாங் ஈவினிங் பிளான் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகி நாங்கள் நைட்டும் திருப்பி செகண்ட் டே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். டைம் வந்து 4:53 ஆகுது, கண்ணில் எல்லாத்துக்கும் ரொம்ப தூக்கம் தெரியுதுங்க, நைட் ஃபுல்லாக தூங்கலை. அப்போ பசங்க தூங்கினாங்க, ஒன்றாரு தான் நாங்கள் தூங்கினோம். இந்த அழகான இடத்த பார்த்தோன்னே நாங்கள் கீழே போவோம் கீழே போவோம், நாங்கள் அழகாக எங்கேயும் கேம்பிங் போட்டோங்க. மனம் எப்படி இருக்கு? வேற லெவல், செமையாக இருக்கு. இது ஒரு வியூ பாயிண்டில் உட்காந்துட்டு சில் பண்ணிட்டு இருந்தா யாருக்கு தான் லைட்டாக கொடுத்துக்கலாங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் இப்ப லைட்டா போறாம
நைட் ஏதாவது சம்பவம் பண்ணாக்கி அதையும் லைட்டாக காமிக்கும். வாங்க குட் நைட். என்னடா வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அங்கே தான் நாங்கள் வீட்டு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வேறு நிறையா ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ணது எடிட் பண்ணும்போது தான் பார்த்தாக்கி ஒரு ஃபுட்டேஜுமே சப்போர்ட் ஆக முடியுங்க ஏன்னு தெரில. ஸோ அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சரி வீடியோ என் பண்ணுன்ட்டு நான் என் பண்ணியிருந்தேன். நைட்டு நான் ரொம்ப பெருசாலாம் ஷூட் பண்ணல. நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, நல்லா சில் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு கேம்ப் ஃபயரில் சுற்றி உட்காந்துலாம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது நல்லா இருந்துச்சுங்க. அது நான் அந்தளவுக்கு ஷூட் பண்ணல, ஜஸ்ட்டு சன்ரைஸ் எல்லாமே எடுத்தேன், காலையில் லைட்டாக குளிச்சுட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல. வேறு வாந்திரி லேக்கை பற்றி சொல்லணும்னாக்கி நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாகவும் போகலாம், கப்புள்ஸாகவும் போகலாம், எப்படினாலும் போகலாம். சேஃப் தான் மத்தியான நேரத்துக்கு. நைட் நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நெட்ஒர்க்கு இருக்குது, அதனால் பார்த்து போங்க. ஸோ அது நாங்கள் போனது வந்து ஃபெப் அந்த டைமில் போனது. வீடியோ லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதனால் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இப்போ வெயில் செம்மையாக இருக்கும். ஸோ இன்னும் மன்சூனில் போங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தாக்கி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரம் எபெரோன் ரெய்ன்ஸ்.